லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. செஞ்சோற்று கடன் தீர்க்க திங்காததை எல்லாம் தின்னு மஞ்சத்தில் விழுந்தாயடா. கொரோனா வருவதை எதிர்கொள்ளடா. கொரோனா பஞ்சகன் சீனா காரணடா. டே டே அடே, நம்ம வீட்டு நூலகம் உங்களை என்னுடன் வரவேற்கிறது. இருபத்தி ரெண்டாம் தேதி யாரும் வெளியே வராதீர்கள். நாட்டு மக்களுக்கு பிரதமர் வேண்டுகோள். ப்ரோ, யூஎஸ் வெயிட் பண்ணுறாங்க. ஹாய், வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் கொரோனா கொரோனாங்கிறானுங்க, எல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ உண்மைதான், ஏன்னா ஃபஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வாரில் கூட இவ்வளோ நாடுகள் பாதிக்கப்படலையாம். இந்த டைம் பார்த்திங்கன்னா உலக நாடுகள் பரவலாக நிறைய இடத்துல பரவியிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு பயோ வார் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. மாநில அரசு மத்திய அரசு நிறையா நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம கொரோனா பற்றி நிறைய பேச வேண்டாம் இப்போது, ஏன்னா நிறைய சேனலில் அதுக்கு உண்டான விழிப்புணர்வு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இதில் எப்படி சேஃபாக இருக்கலாம் அதை பற்றி மட்டும் பேசுவோமா? ஒரு அஞ்சு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ட்ரெண்டிங் இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் போயிட்டுருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் எதோ வரலை அப்படின்னாங்க, இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்துருச்சு. ஸோ அதனால தான் முன்னாடியே பார்த்திங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்க அதிகமாக பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கூலையும் காலேஜையும் ஃபஸ்ட்டு மூடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் கூட அதிகமான இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மால் தான் இல்லையா? அதனால் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு மால்லாம் அப்படியே செகண்டாக இரண்டாவது நடவடிக்கையாக மூட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக 22ஆம் தேதி யாரும் வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதாவது 144 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, 144னா அஞ்சு பேர் ஒரு இடத்துல நின்று பேசக்கூடாது, கூட்டமாக எங்கேயும் நிற்கக்கூடாது, இதுதான் 144. உங்களுக்கு நீங்களே 144 போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளாக தான் பிரதமர் கேட்டிருக்காரு. ஸோ நம்ம கடைப்பிடிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொரோனாலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு அஞ்சு விஷயம் சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கை தான் நமக்கு முதல் எதிரி. என்னடா இவன் இப்படி சொல்கிறியா, ஏன்டா கை எவ்வளவு எல்லாம் ஹெல்ப் பண்ணுது ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு இப்படி சொல்கிறியே அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், கொரோனா விஷயத்தில் இந்த கை தான் முதல் எதிரி. ஏன் அப்படின்னா இந்த கையோட இடுக்குகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடுக்குகளில் தான் கிருமிகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெரியுதா, இந்த கேமராக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப்பில் தான் தெரியும். சரி, ஆமாம், இந்த கையை க்ளீன் பண்ணுறதுலேயே ஒரு ஆறு டைப்பான வகையில் தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா இந்த இடுக்குகள்லாம் நல்லா சுத்தமாக சோப்பு போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து உள்ளங்கையை கழுவாமல் இந்த மேல்புறத்துலேயும் நல்லா கழுவணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நகை இடுக்குகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இங்கேயும் நல்லா கழுவணும், அப்போ தான் இந்த கொரோனாவிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10-15 தடவை வரைக்கும் கையை கழுவணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சேஃப்டி இல்லையா, சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம், கைகளை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்க்கலாமா, உங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்களா, அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருக்காங்களா, அவங்கள பத்திரமாக பார்த்துக்கோங்க, எங்கேயும் வெளியே விடாதீங்க, வீட்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இந்த பரவுது, இது ஒரு தொற்று நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அதனால் மோஸ்ட்லி அவங்கள எங்கேயும் வெளியே அனுப்ப வேண்டாம், ஏன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் தொற்றுங்கிறது அதிகமாக இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவங்களோட பாடி கண்டிஷனும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் இல்லையா. இந்த 30-35 வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும், ஆனால் அவங்களுக்குலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்கள வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். மூணாவது, உங்கள் வீட்டில் பார்ன் பேபிஸ் இருக்கா,
கண்டிப்பாக நிறைய பேர்த்து வீட்டில் பான் பேபிஸ் இருக்கும், கை குழந்தை கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அந்த குழந்தையெல்லாம் தூக்கும் போது தயவு செஞ்சு கைகளை சுத்தமாக கழுவி குளிச்சுட்டு தொடுங்க, இல்லைன்னா அடி விழுகும். என்கிட்ட இருந்து இல்லை, கொரோனா கிட்ட இருந்து. சரியா, இப்போ நாலாவதாக என்ன ஒரு விஷயம் பார்க்கலாம் அப்படின்னா, நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, வேலைக்கு போகிறவங்க இருப்பீங்க, இவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சினிமா பார்க்குறது இப்போல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எனக்கு நானே சொல்லிக்கணும், நானும் நிறையா சினிமாலாம் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, அந்த சினிமா போகிறது, இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல தான் நிறையா மக்கள்லாம் அதிகமாக கூடுறாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் தொற்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கொரோனாலாம் வந்து எனக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தெரியாது. ஏன்னா ஒரு 14 நாள் ஆகுமா இந்த கொரோனா நமக்கு இருக்கிறதே தெரியறதுக்கு 14 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மளை நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும் இல்லையா, நமக்கு வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொரோனாலாம் இல்லை அப்படின்னு தெரியறதுக்கே 14 நாள் ஆகுங்கிறாங்க. ஸோ நம்மளை நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும், அவ்வளோதான், அதனால தான். சரி, அடுத்தது 4வது விஷயம் பார்த்துடலாமா. 4வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது இருமலோ சளியோ காய்ச்சலோ இருந்தால் நீங்கள் உங்களே நீங்களே தனிமைப்படுத்திக்கங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்கேயும் போக வேண்டாம். அது என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு டாக்டரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. உடம்ப கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா எந்த கண்டிஷனில் போயிட்டுருக்குன்னே தெரில, நாடு எப்படி போயிட்டுருக்குன்னே தெரில. இந்த அளவுக்குலாம் இஷ்யூவானது நான் பார்த்ததில்லை. ஏன்னா அரசு இந்த அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்குது, எங்கேயும் வெளியவே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது சின்சியராக சீரியஸாக எடுத்து கொஞ்சம் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, 5வதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 22ஆம் தேதி இன்னைக்கு தேதி 22. ஸோ வழக்கமாக நம்ம எப்போவுமே வீடியோவை 8 மணிக்கு தான் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், இன்றைக்கி வந்து நம்ம 7 மணிக்கே ரிலீஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் எங்கடா போகிறது, நைட்டு 9 மணிக்கு மேலே எங்கே போகிறது அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரே ஒரு நாள் தானே. ஏன் அப்படின்னா, சண்டேவை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா, சண்டே நாள் தான் நிறைய பேத்துக்கு லீவாக இருக்கும். ஸோ நம்ம எங்கேயாவது வெளியே போவோம், ஊர் சுற்றுவோம், ஃப்ரெண்ட்ஸ்கள் கூட போவோம், சினிமா போவோம், ஃபேமிலியை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியே போவோம். ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே சுற்றுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த நாளை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போகாதீங்க, வீட்லேயே இருங்க. எனக்கு கூட நிறைய ஷூட் இருக்குது, எங்கேயும் போகலை, வீட்டில் தான் இருக்கேன். 8 மணி நேரம் தூங்க போகிறேன், வீட்டில் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணி நல்லா சாப்பிட்ட போகிறேன். நீங்களும் அந்த மாதிரி நல்லா ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வீட்லேயே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியே எங்கேயும் வராதிங்க. அப்படி ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா யாராவது ஒருத்தரை மட்டும் அனுப்பிச்சிட்டு ஏதாவது கடைகளில் வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுங்க, வெளியே எங்கேயும் சுத்த வேண்டாம். இது உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக நானும் கேட்குறேன். இப்போது மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ராத்திரியும் பகலுமாக பாடுபட்டுருக்காங்க இந்த கொரோனாவை பற்றி. இப்போ நிறைய இருக்கிறங்காட்டி அதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு, மக்களை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறையா அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இதுதான் கொரோனா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க, முதல் எதுக்காகவும் பயப்படாதீங்க. என்னடா கொரோனா வந்துருச்சு, நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்மளை அவ்வளோதான், டிக்கெட் வாங்கிடுவோமோ, அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்படாதீங்க. இது ஒரு சாதாரண வைரஸ் தான். இப்போ காய்ச்சல்லாம் வந்தால் எப்படி, உடம்பு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் எச்சி மில்லாம் முழுங்கினா கொஞ்சம் கசக்கும். ஆனால் இதில் இந்த கொரோனா பாதிப்பு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக ஃபீவரிஷாக இருக்கும்போதே இந்த சளி தொல்லை இருக்கும், இருமல் தொல்லை இருக்கும், அப்புறம் பாடி பெயின் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் எதுக்கும் சேஃப்டியாக இருங்க, சுடுதண்ணியவே குடிங்க, காய்ச்சி வடிகட்டி குடிங்க, குழந்தைங்களை பத்திரமாக பார்த்துக்கோங்க, பெரியவங்களையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க, நீங்களும் சேஃபாக இருங்க. சரி, இந்த பேப்பரை நான் வச்சுட்டு வந்துடுறேன். நாங்கள் இது லைவ் ரெக்கார்டிங்காக தாங்க பண்ணுறோம். ஏன்னா இப்போது நானும் வாங்கினேன், இதை கொஞ்சம் லைவ் ரெக்கார்டிங்காக தாங்க பண்ணுறோம். ஏன்னா எடிட்டிங்கெலாம் டைம் இல்லை. ஏன்னா இந்த வாரம் வீடியோ போடணுன்னே இல்லை. நிறைய பேர் கேட்டாங்க சப்ஸ்கிரைபர்ஸ், கொரோனா பற்றி நீங்களும் பேசுங்க, ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, நீங்கள் பேசுங்க ப்ரோ, ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியும் ஒன்று பண்ணுங்க அப்படின்லாம் கொஞ்சம் பேர் கேட்டங்காட்டி பண்ணுறோம். ஸோ நானும் ஒரு மாஸ்க் வாங்கியிருக்கேன். நான் நிறைய இடத்துல கேட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா டிமாண்டு தான். ஏன்னா
இப்போ கொரோனா வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறங்காட்டி மாஸ்க்லாம் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ இதே கையில் கொடுத்துட்டாங்க, இது ஒரு 80 ரூபாயாமா. சரி நம்மளும் அடிக்கடி டூ வீலர்லாம் போவோமே, சரி வாங்கிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வாங்கிட்டேன். மாட்டி பார்த்துருவோமா, கொரோனாக்கு பயப்பட வேண்டான்ட்டு நீயே மாட்டுற, கடை வருமுன் காப்போம் பா, சுத்தம் சோறு போடும், அப்புறம் என்னது கந்தலானாலும் கசக்கி கட்டுன்ட்டு நிறையா பழமொழி இருக்கு இல்லையா. இப்போ நம்ம பெரியவங்களே சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வரும்போது கால் கழுவிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு, நிறையா விஷயம் இருக்குது, எல்லாம் முன்னோர்களே சொல்லிட்டாங்க, நம்மளை தான் ஃபாலோ பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் நீயும் ஒன்று மாட்டிக்க, உனக்கு ஒன்று கொடுத்தனு. சரி எப்படி இருக்கு?